வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக 8வது நாள் பிரம்மச்சரிய பயணத்தில் வந்துட்டு இருக்கோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரிய பயணத்தில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் இது போல வந்து பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் வரை மன உறுதியோடு கடந்து வரணும். ஆனால் 90 நாட்கள் வரை நீங்கள் மன உறுதியோடு கடந்து வரணும் என்றால் நம்முடைய ஆற்றல் மூலாதார சக்கரத்திலும் சுவாதிஷ்டான சக்கரத்திலும் கீழே துவாரங்களிலுமேயே இருந்துட்டு இருந்துச்சுன்னா நம்மளால மன உறுதியோடு கடந்து வர்றது கஷ்டம். அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் சகோதரர்கள் மனதை வந்து எம்டினஸ்ல, மனதை முடிஞ்ச அளவுக்கு வந்து இறை சிந்தனையில், ஆன்மீக சிந்தனையில் உங்களை அடிக்கடி ஈடுபடுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆற்றல் இயல்பாகவே மேலை துவாரங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்க எளிமையா பிரம்மச்சரிய நாட்களை கடந்து வர முடியும். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எந்த படம் வேணாலும் பார்ப்பேன், என்ன அதாவது எப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிற இதே ரொட்டீன்லேயே சுத்திட்டு இருப்பேன், ஆனா பிரம்மச்சரியத்தையும் நான் கடந்து விடணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகவே வாழ்க்கை பாதையில் எப்போதும் ரெகுலராக வாழ்ந்துட்டு இருக்கும் கீழ்நிலையில் வாழும் அந்த எண்ணங்கள், காம எண்ணங்கள், காதல் எண்ணங்கள், பெண்களோடு தொடர்பு கொள்ளுதல், இது போன்ற விஷயங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்தீங்கன்னா தான் உங்களால் 90 நாள் வெற்றிகரமா கடந்து வர முடியும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க அன்பான சகோதரர்களே. அப்போதும் அடுத்த உயிரின் மீது உங்கள் ஆற்றலை நீங்கள் செலுத்த 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 ஆற்றல் விரயம் பண்ணி பண்ணி நம்ம பலவீனம் ஆயிட்டு தான் இருக்கும். ஆகவே முதலில் உங்களுக்குள்ளாக நிலைப்பதற்கு உங்களை நீங்களே, உங்களுடைய உயிர், உங்களுடைய சிவம், உங்களுடைய உயிரை நீங்க இன்னொரு மனிதன் மீது, இன்னொரு சினிமா நடிகர் மீது, இன்னொரு அடுத்தடுத்த துறைகளின் மீது நீங்க செலுத்த 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 உங்கள் ஆற்றல் தான் விரயமாகும். நம்மோட பர்பஸ், நமக்கான ஒரு பர்பஸ், நமக்கான ஒரு வாழ்க்கை அங்க இல்லாம போயிடும். ஆச்சுங்களா? ஆகவே தயவு செஞ்சு உங்களை உங்களில் நிலைநிறுத்தி, ஆச்சுங்களா, தானே தன்னை அறிந்து தனக்குள்ளே தானாக வாழ்வதுதான் இந்த ஆன்மீக பயணம்ங்கிறது. அதுல நம்முடைய உயிராற்றலை சேமித்து வாழும்போது தான் அது முழு பலனையும் கொடுக்கும். ஆகவே சகோதரரே, நீங்க ஆற்றலை மடைமாற்றம் பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து விந்து சக்தி வழியாக, சிற்றின்பம் வழியாக விரயம் செய்யல, பட் அதுக்கு ஈக்குவலா இன்னொரு விஷயத்துல நீங்க விரயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ அதுலயும் பலவீனம் தான் ஆகும். எல்லாரும் இதை கடந்துதான் வந்துட்டு இருப்போம். எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் இப்படி ஆற்றல் விரயம் பண்ணி பண்ணி தான் வந்துட்டு இருப்பாங்க. அந்த மனநிலையிலிருந்து விடுபட்டு வெளியுலகத்தில் ஆற்றல் விரயம் செய்வதற்கு பதிலாக நம்முடைய உணர்வின் மீது, நம்முடைய உயிரின் மீது, நம்ம தவத்தில் நினைச்சு நினைச்சு நமக்குள்ளாக அந்த ஆற்றலை டிரான்ஸ்மிட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு யோகியாகவும், ஒரு ஞானியாகவும், தன்னை உணர்ந்தவராகவும், தன்னை விரைவில் உணர்வதற்கான ஆற்றல் பெற்றவராகவும் நீங்க மாற முடியும். வாழ்க வளமுடன். அப்போ எப்படி இருக்கணும்? மனத்தக தழுக்கருத்த மௌன ஞான யோகிகள் முளைத்தட திருப்பினும் அழுக்கரு திருப்பறை அப்படின்னு சிவவாக்கியர் சொன்ன மாதிரி நம்மளை நம்ம தூய்மைப்படுத்திக்கிறதா, புரிஞ்சுதுங்களா? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பிற, மனசளவுல இருக்கிற அழுக்குகளை நீக்குனா, ஆச்சுங்களா, மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கை நீக்கிட்டா அப்போ எல்லா விதமான அறங்களை விட உயர்ந்த அறம் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம மனசை நம்ம தூய்மைப்படுத்தணும். நம்ம மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு கீழே துவாரங்களால தூய்மை பண்ண முடியாது, மேலை துவாரங்களால தான் தூய்மை பண்ண முடியும். அதனாலதான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த எண்ணங்கள், உயர்வான எண்ணங்களாக, இறை சார்ந்த எண்ணங்களா இருக்கும்போது நம்ம தூய்மை அடைஞ்சிட்டே வருவோம், நோய் நொடிகள் குணமாயிட்டே வரும், பியூரிஃபைட் ஆகிட்டே வரும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன்.